Dear friends, அனைவருக்கும் வணக்கம். Welcome back to our channel, Jobcaam. இந்த வீடியோவில் அகைன் நம்ம ஒரு இந்திய நேவி பற்றின நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வேலைவாய்ப்போட பெயர் பார்த்தினா ட்ரேட்ஸ்மேன் வேகன்சி. இந்தியா முழுவதும் உள்ள ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு பொறுத்தவரையில் எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் இதுக்கு இன்டர்வியூவும் தெளிவாக கிடையாது. சேலரி பார்த்தீங்கன்னா 18,000 to 56,900. இது ஒரு நிரந்தரமான இந்திய நேவி வேலைவாய்ப்பு. கடைசி தேதி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு 9/9/2022 சொல்லியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஃபர்தராக அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் PDF காப்பி லிங்க் அப்புறம் அப்ளிகேஷன் ஆன்லைன் லிங்க் நம்ம எல்லாமே ஒன்றே ஒன்றா தெளிவாக பார்க்கலாம். வாங்க தற்போது வீடியோக்குள்ளார போகலாம். இது போன்ற முக்கியமான செய்திகளுக்கு நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் திரையில் பார்க்குறது நம்ம சேனலுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப் தான். இதில் வரக்கூடிய பல முக்கியமான ஜாப் அப்டேட்ஸ் ஆகட்டும் இல்லை வீடியோஸ் ஆகட்டும் உங்களுக்கு யூஸ் ஆகும் வகைகளில் கண்டிப்பாக நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணிட்டுருப்போம். இதை ஃப்ரீ தான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ஜாயின் பண்ணிங்க. முக்கியமான அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்காவது நான் கொடுத்துருப்பேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். erequirement.andaman.govt.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட் போர்ட்டலில் தான் இந்த நேவிக்கான நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் இருக்கும், நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்க் மூலியமாக தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக போகலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ண ஹெட் குவார்ட்டர் யார் அப்படின்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார் கமாண்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ட்ரேட்ஸ்மென்ட். என்ன ப்ரோ அந்தமான் நிக்கோபார்னு சொல்கிறீங்களே, இப்போ அந்தமான் நிக்கோபாரில் தான் வேலையாக அப்படின்னா அந்தமான் நிக்கோபாரில் தான் செலெக்ஷன். பட் ஜாப் வந்து இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணாலும் இருக்கலாம். ஒன்லி ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. இதுக்கு ரிட்டர்ன் எக்ஸாம் மட்டும்தான் உண்டு. இதுக்கு எந்த ஒரு இன்டர்வியூமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்திய நேவி இன்வைட்ஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃப்ரம் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ். எலிஜிபிள் கேண்டிடேட்ஸில் மேலா ஃபிமேலா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அங்கே ப்ரொவைட் பண்ணுறேன். மேரிடா அன்மேரிடா அப்படி இன்ஃபர்மேஷன் அவங்க ப்ரொவைட் பண்ணல. ஸோ இந்தியா முழுவதும் உள்ள எல்லா ஆண்கள் பெண்கள் நீங்கள் இதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ட்ரேட்ஸ்மேன் மேட்டில் குரூப் சி வேகன்சி கேட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா போஸ்டட் எனி வேர் இன் இந்தியா இன் நேவல் யூனிட்ஸ். இந்தியா முழுவதும் எங்கே வேணாலும் இருக்கலாம். செலெக்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபாரில் போர்ட் பிளேயரில் இருக்கும். ஓகே, இப்போ இந்த ட்ரேட்ஸ்மேன் மேட்டில் வந்து குரூப் சி பதவிகளில் 112 வேகன்சி கேட்டுறாங்க. லெவல் 1 சேலரி பேக்கேஜ். ஓகே, இந்த காலி படையினர்களுக்கு பார்த்தீங்கன்னா 52 விதமான ஐடிஐ ட்ரேட்ஸ் பண்ணவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஆர் எலிஜிபிள் டு அப்ளை அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. அதாவது 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அவங்க மட்டும் தான் இந்த வேலையாப்புக்கு அப்ளை பண்ண முடியும். ட்ரேட்ஸ்மேன் மேட் அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக ஐடிஐ கேட்டகரி மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் அப்ரிவேஷன்ஸ் இந்த பாக்ஸ் எல்லாம் காமிச்சிருப்பாங்க, ரிசர்வேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. வயது பார்த்தீங்கன்னா 18-25 வயசு உள்ளவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆஸ் பர் த கவர்மெண்ட் நார்ம்ஸ் தான். ஃபார் எஸ்சி எஸ்டி பெண்களுக்கு என்னவோ அது அப்படியே இருக்கும். அண்ட் ஓபிசி நான் கிரிமினலியருக்கும் சரி, இடபிள்யூஎஸ் ஃபிஸ்கலி விகட் எக்ஸரிஸ்மெனுக்கு கவர்மெண்ட் தர அதே வயது ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக இருக்கும். எசென்சியல் குவாலிஃபிகேஷன் ஆல்ரெடி சொன்னதான், 10th பாஸ் பண்ணிவிட்டு ஐடிஐ பண்ணுவாங்க. ஐடிஐயில் 52 விதமான ட்ரேட்ஸ் பண்ணுவாங்க அப்ளை பண்ணலாம். அந்த ட்ரேட்ஸ் என்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இந்த PDF காப்பியோட கடைசியிலே கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ரிலாக்ஸேஷனுக்கான இன்ஃபர்மேஷன் இந்த பாக்ஸில் பதிவு பண்ணியிருப்பாங்க, இதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மோட் ஆஃப் செலெக்ஷன் பொறுத்தவரை அதிகமான அப்ளிகேஷன் ரிசீவ் ஆச்சுன்னா ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க, குறைவான அப்ளிகேஷன் ரிசீவ் ஆச்சுன்னா ஷார்ட்லிஸ்ட் பண்ண மாட்டாங்க. 1:25 அப்படிங்கிற ரேஷியோவில் வந்து அப்ளிகேஷனை எடுத்துகிட்டு அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன் எக்ஸாம் கரெக்ட் பண்ண போகிறாங்க. ரிட்டர்ன் எக்ஸாம்னா எப்படி இருக்குன்னா இங்கிலீஷ்லேயும் இருக்கும், ஹிந்திலையும் இருக்கும். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங், ஜென்ரல் இங்கிலீஷ், நியூமெரிக்கல் ஆப்டி, ஜென்ரல் அவேர்னஸ். இந்த சிலபஸில் 100 மார்க்ஸ் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும். அதுக்கான சிலபஸையும் தெளிவாக இந்த பாக்ஸில் அவங்க காமிச்சிட்டாங்க. டேட்லாம் எப்போ இருக்கும் அப்படிங்கிறத அவங்க வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அட்மிட் கார்டு வரும்போது உங்களுக்கு இமெயில் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். டேட் வந்து 6 August to 6 September. ஃப்ரண்ட்டில் வந்து 9 சொல்லியிருப்பேன், சாரி 6 September தான் கடைசி தேதி. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டின் ஆல்ரெடி சொல்லியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கைட்லைன்ஸை எப்படி நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணும் அப்படிங்கிறத இந்த பேஜில் காமிச்சிருப்பாங்க. இங்கே அப்ளை ஆன்லைனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கு நீங்கள் அப்ளைனும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை கொடுத்துட்டீங்க. செக் பண்ணி பார்த்துட்டு இங்கே அப்ளை ஆன்லைன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற தகவல் இந்த பாக்ஸ்லேயே காமிச்சிருப்பாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு கேஸ்ட் சர்டிஃபிகேட், லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன், சிக்னேச்சர், ஃபோட்டோ இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ 12 விதமான ஐடிஐ ட்ரேட்ஸ் என்ன அப்படிங்கிற தகவல் நம்ம பார்க்க வரும். ஸோ கார்பெண்டர், ஹார்ட்வேர், அப்புறம் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட், எலக்ட்ரிஷியன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 52 விதமான பதவிகள் காமிச்சிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதுதான் இப்போ நேவி அனௌன்ஸ் பண்ண முக்கியமான ட்ரேட்ஸ்மேன் நோட்டிஃபிகேஷன். இதில் டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் தான் கண்டிப்பாக கேட்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.